முதல்வனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே முருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை காலெப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். தினம் தினம் நம்ம ராசிபல் நிகழ்ச்சியில் காலையில் சார் உங்கள் நிகழ்ச்சியை எடுத்த உடனே என்னோடய ராசிக்கு என்னங்கிறது குறிச்சுக்கிறேன். அந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப விசேஷமாக இருந்துட்டுருக்கு. அதுமாதிரி நீங்கள் சொன்ன ஆன்மீக கேள்வி ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. அது மாதிரி நிறைய பேர் யோகா ஆசனங்கள் ஃபேஸ்புக்கில் நம்ம யோகா ஆசனங்களை ஃபாலோ பண்ணுறதா இருந்துட்டுருக்கா. அதே மாதிரி பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய லைவ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறையா பேர் கேட்குறா. ராகுக்கு இது பயிற்சிக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடியது பார்த்துட்டுனா பிறருக்கு பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா நேற்று கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். பொதுவாக 9 கிரகங்கள் இருக்குது, அதில் சுக்கிரன். சார் எனக்கு சுக்கரதை சாடிக்காதா அப்படின்னு நிறையா பேர் இருக்கு. குட்டி சுக்கரன்னு சொல்லுவா, சின்ன வயசுலேயே சுக்கரன் போயிடுத்தேன்னு சொல்லுவா. சரி, சுக்கரதை எத்தனை வருஷம் இருக்குது? இருக்கிறதுலையே பெரிய லாங் பீரியட், 20 வருஷம். பாருங்கள், ஜோதிடத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்கள் நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி. நிறையா விஷயங்களில் பார்த்துட்டோம்னா நம்ம பெரியவங்களை பார்த்தா இப்படி வணங்குவோம் இல்லையா, பெரியவங்களை பார்த்தா இப்படி கும்பிடுவோம். அப்போது இந்த முத்திரைக்கு என்ன பேர்? நிறைய பார்த்துட்டோம்னா நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்கள், நிறையா நம்மளுடைய சம்பிரதாயங்கள், நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்ஸ்காரத்தில், நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பூஜைகள்லாம் பண்ணுவோம். அப்போல்லாம் இந்த ரெண்டு கைகளை கும்பிட்டு வணங்கி பூஜைகள் பண்ணுவோம். யாராவது வந்தால் வணக்கம்னு சொல்லுவோம். சரி, இந்த முத்திரைக்கு இதனுடைய ரகசியம் என்ன? இதைத்தான் நீங்கள் போடணும். இந்த முத்திரையுடைய பேர் என்ன? கீழே பலன்களை போடலாம். இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு சமயம் பார்த்துட்டேன்னா ஒருத்தர் அவசர அவசரமாக பேருந்தில் போகிற, அப்படி போகும்பொழுது ஒருத்தர் நின்றுருக்கார். நின்றுருக்கோம், சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் கவனிக்கவே இல்லை. திருப்பியும் சொல்கிறார், சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்கிறார். அவர் கவனிக்கவே இல்லை. திருப்பியும் சொல்கிறார், சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டுருக்கார். இவருக்கு ஒரே கோபம். ஓங்கி அந்த கோபத்தில் ஏற்கனவே அவசர அவசரமாக வந்திருக்கார், பதட்டத்தோடு வந்திருக்கார், வேக வேகமாக வந்திருக்கார். உடனே இவருக்கு கோபம் வந்து தள்ளி நில்லுங்கன்னு சொல்கிறா, கேட்கவே மாட்டேங்கன்னு ஓங்கி ஒரு அடி வச்சுட்டேன். அடிச்சோன்னே, ஏங்க என்ன அடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். ஏங்க அடிச்சிங்களா, என்னையா பேசுன்னு திருப்பி இன்னொரு அடி, திருப்பி இன்னொரு அடி. எத்தனை நேரம் சொல்கிறார், தள்ளி நின்று தள்ளி நின்று, ஏன் தள்ளி நிற்க மாட்டேங்க? எப்போங்க சொன்னீங்க? இப்போ தான் சொன்னேங்க. பிரதந்தா நபர் சொன்னார், சார் உண்மையாக நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு நீங்கள் சொன்னது கேட்கலன்னில்ல, என்னுடைய எனக்கு வந்து காது வந்து அவ்வளோ கேட்காது, எனக்கு வயசாகிடுது, ஒரு சமயம் ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதுலேருந்து காது கேட்கறது கிடையாது அப்படின்னு ஒன்று. இவருக்கு அப்படியே கண்ணன் தண்ணி, ஐயோ பெரிய தப்பு பண்ணிவிட்டோமே, அவருடைய நிலை தெரியாத, நம்ம அவசரமாக போகிறோம், நம்ம ஆத்திரமாக கிளம்புறோம், நம்ம வேக வேகமாக செயல்படுறோன்னு சொல்லிட்டு அவளை சத்தம் போட்டு விட்டோமே, அவரை அடிச்சுட்டோமே, என்னோட வயசு ஜாஸ்தியாக இருக்காரு. அவர் ஒவ்வொன்றா யோசிக்க ஆரம்பித்தார். ஆஹா, நம்மளோட வயசு ஜாஸ்தியாக இருக்கவ அடித்தோமே, அவள் வயசானவா தெரியாமல் அடிச்சுட்டோமே. அப்போது ஒரு மனிதனுடைய எந்த விஷயம் எல்லாத்தையும் மாற்றுறது? ஆத்திரம், அவசரம், வேகம், கோபம். இந்த நிலை வரும்பொழுது தான் என்ன பண்ணுறோன்னு தனக்கே தெரியறது கிடையாது. இதிலிருந்து என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் வருது இல்லையா கோபம், எல்லாத்துக்கும் வரும் இல்லையா, எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். இப்போ இந்த நிலை மாறுறதுக்கு என்ன பண்ணுறது? இதை நிறையா பேர் யோசிக்கிறது உண்டு இல்லையா. இந்த நிறையா மாறுறதுக்கு நம்ம நிறையா தியானங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். நிறைய ரிஷிகளுக்கு கூட கோபம் வந்துருக்கு. அந்த அவசரம், அந்த ஆத்திரம் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிவிட்டோன்னா போதும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சரி, இதுவும் இயற்கை கொடுத்தது, இதுவும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு யோசனை சில விஷயங்களுக்கு சக்ஸஸ். ஆனால் சில பேர் சொல்கிறது உண்டு, சார் எல்லா நேரத்துலையும் அப்படி இருக்க முடியாது. அதுதான் பெரிய ஞானி ஒருத்தர் சொல்கிறார், காரணத்தோடு கோவப்படுங்கிறார். காரணம் இருந்தால் கோவப்படலாம், தப்பு கிடையாது. காரணத்தோடு கோவப்பட்டு தான் ஆகணும். ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் கோவப்பட்டு தான் ஆகணும், தப்பே கிடையாது. ஆனால் எல்லா காரியத்துக்கும் கோவப்படுறத அறவே தவிர்த்துக்கணும். பதட்டம் என்றைக்கும் உதவாது. அதனால் பதட்டத்தை விட்டுறணும், கோபத்தை முடிஞ்ச அளவு விடணும். காரண காரியத்துக்காக படுறது தப்பே கிடையாதுன்னு சொல்லுவா. சரி, இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி, நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்கள், இனிமேல் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 4/9/2020.
சார்வரி வருஷம் ஆவணி மாதம் 19ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இன்றைய திதி த்விதியை. மதியம் 2:11 வரை. பின்பு திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம் சிம்மராசி. நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் கடுமையாக உழைக்கிற வாழ்க்கெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். சோதனை இருந்தாலும் சாதனைகள் படைக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லுவாள். சரி, இன்றைய தினத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பார்த்து அந்த நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் சில விரயங்கள் இருக்கும், சில லாபங்களும் இருக்கும். எது சரி எது தப்பு, நம்மக்கிட்டேயே சில விஷயங்கள் சரியா இல்லை. நம்ம இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும்போது கவனமாக இருக்கும், எல்லா காரியங்களும் கோவப்படுற போது கவனமாக இருக்கும். சில காரியத்தை பார்த்து பார்த்து செய்யணும். ஒரு காரியத்தில் இது நல்லதா கெட்டதா, இது மற்றவாளை பாதிக்குமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்யணும். சில முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தலைக்கு வந்தது தலவாகத்தோடு போகக்கூடியதாக இருந்துட்டு குழந்தைகளுடைய நலனில் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள், ஒரு சில காரியங்கள் பார்த்துக்கலாம், என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் செயல்படுவது நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். நன்மையான காரியங்கள்லாம் ஒரு வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க. திருமண காரியங்கள் லேட்டானாலும் அது திருப்பி சீக்கிரமாக நடக்கணுங்கிற முயற்சிகளில் நல்ல செய்திகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதித்து கொடுக்கணும். மூத்தவர்கள் அதாவது சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயத்துக்கு முந்தி வந்து யோசித்து தடங்களானது இனிமேல் தடங்களே ஆகக்கூடாது, வெற்றி பெறத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ள ஆழ்ந்து இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நபர்கள்லாம் எதிர்த்தவா திருப்பி சமாதானமாக பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, சில காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும், சில காரியங்கள்லாம் தடங்களாகும். தடங்களாகிறது நல்லது. அந்த குழந்தைகள்லாம் பார்த்துட்டோம்னா பரீட்சை எழுதி அந்த பேப்பர் வரும்போது திருப்பி ரீஇஷ்யூ கொடுப்பா, திருப்பி ரீஇஷ்யூ போயிட்டு வந்துச்சுன்னா அதில் வந்து மார்க் ஜாஸ்தியாக வரும் இல்லையா. அந்த மாதிரி நிறையா காரியங்களை திருப்பி முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான அல்லது டான்ஸ் சம்மந்தமாக பாட்டு சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலம் கூடி வரதுக்குன்னா அற்புதமான நாளாக இருந்துருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலம் கூடி வரும். பிஸ்னஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை சில வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கோபித்து கொண்டு சில காரியத்தை பண்ண உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. விருப்பமான சில பொருட்களை வாங்கி அதை நம்ம வந்து சந்தோஷமாக 4 பேருக்கு பகிர்ந்து தானும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இன்றைய தினத்தில் அமையும். சில நாள் பிறந்த நாள் கொண்டாண்டிருக்க கல்யாண நாள் கொண்டாண்டிருக்க வாழ்க்கை நிறையா கிஃப்ட்டுகள் வரும். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்களுக்கு வீட்டில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 4 நிரம்புகிறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் நினைச்சா வெற்றியாடும், ஒரு சில காரியங்கள் யதார்த்தமான தடங்களாகும். வெற்றி தடங்கள், அந்த தடங்கல்களை திருப்பி தகர்த்தெறியணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கல். உங்களுடைய பேச்சு செயல்பாடு மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய தன்மைகள் நிறையா இருந்துருக்கும். உடலில் கொஞ்சம் சோர்வாக இருந்ததுன்னா தப்பவே கிடையாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இந்த காரியத்தை பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அனுகூலியமாக இருந்துருக்கும். பல வேலைகளை எடுத்து போட்டுன்னா ஐயோ எனக்கு இந்த வேலை வந்துடுத்தே வேலை வந்துடுத்தே, 4 நண்பர்கள் 4 பேர் தெரிஞ்சவங்க வச்சுட்டேன்னா அதை பிரித்து கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மறந்து கூட இன்றைக்கி எதிர்த்து சில விஷயத்தை பேசிடாதீங்க. சில நேரம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் சாதாரணமாக பேசுறதன் மூலமாக அந்த காரியம் வெற்றி கொள்வது கிடையாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி திரும்ப அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள், போட்டி போட்டு சில காரியத்தை பண்ணக்கூடிய அற்புதமான தினம். விடாமுயற்சி நிறைய வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு காரியம், அந்த காரியத்தை நினச்சி மும்மரமாக மனசுலேயே நினச்சிட்டு இருந்தோம், அந்த காரியத்திலே வெற்றி கொண்டுருவோம். அப்புறம் ஆஹா, இதை நம்ம ஏற்கனவே கனவுகளில் கண்டோம், எங்கேயோ பார்த்துருக்கோம், எப்படி இந்த காரியம் வெற்றி ஆச்சுன்னு தெரியல. நம்ம கொஞ்சம் தான் எஃபோர்ட் எடுத்தோம், ஆனால் பெரிய வெற்றி கிடச்சிருச்சு. வேற ஒன்றும் இல்லை, உங்கள் ஆள் மனதில் அது போயிடுது. அதுக்கு எல்லாமே காரியங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி, அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களாக பிரபஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து செய்யக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரர்கள் திருமண காரியங்கள்லாம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய
அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைய பேருக்கு உதவி செய்யணும் சார், நிறைய விஷயம் சம்பாதிக்கணும், நல்லா பண்ணணும் சார், நிறைய பேருக்கு உதவி செய்யணும். இந்த மாதிரி ஒரு கோட்பாடு உங்களுக்குள்ள நிறையா இருந்துட்டு, வீடு இடமாற்றம், சொந்த வீடு வாங்கணும், அதை மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் வெற்றி அடையும். தடங்களான விஷயங்கள்லாம் தீர்த்துடும். சில நேரம் குடும்பத்தில் சொந்த பந்தங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடும். ஒருத்தர் பணம் கொடுக்கணும் சார், நானும் 10 தடவை முயற்சி பண்ண கொடுக்கலையே அப்படின்னு இருக்கிற வாழ்க்கை, நீங்கள் கேட்டாலும் சில நேரம் தராமல் இருந்தால் சில பேர் கூப்பிட்டு கொடுப்பா. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டியதா, அதில் சில தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இன்றைய தினத்தில் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு இடத்துலேருந்து வேலை விட்டாச்சு, இன்னொரு இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய ஸ்டைல், எல்லா காரியங்களும் கை கொடுக்கும். சினிமா துறையில் இருந்துருக்கிற வாழ்க்கை புதிய வாய்ப்புகள் தெரிய வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முந்தையெல்லாம் சீக்கிரமாக நகை வாங்குவேன், பொருள் வாங்குவேன், என்னமோ தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக தடங்கள் ஆகுது, திருப்பி அந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கொடுக்குற பொலிட்டிக்கலாக இருந்துருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள், புதிய சில யோசனைகள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, இன்றைக்கி நிறைய சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். ரொம்ப நாளாக பேசாத இருந்தா இன்றைக்கி பேசுவா, அவளுக்கு ஒரு நல்ல காரியம், நீங்கள் சந்தோஷப்படுவேன். அதனால் வீட்டில் நிறைய திருஷ்டிகள் இருந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர்த்த உண்மையாகவே அவள் பேசுறது, செயல்படுறதுப்பா, எந்த அளவுக்கு செயல்படுற, நம்மளும் இந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் புதுசாக எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நபர்கள்ட்ட நம்ம பேசும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். அவளை ஏதாவது சந்தோஷமாகவோ இல்லை நகைச்சுவையாக பேசிட்டா அவளுக்கு என்னடா இது, நம்ம இப்படி பேசிட்டாலே அப்படின்னு யோசனைகள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய பேரை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு, ஒவ்வொருத்தட்டும் ஒவ்வொரு கற்றுக்கிறோம். இந்த மாதிரி விவேகானந்தர் சொல்கிற மாதிரி நான் நிறைய பேர்ட்ட நிறைய கற்றுக்கிட்டேங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறையா பேர்ட்ட கற்றுப்பேன். அதே மாதிரி அரசியல் இருந்துருக்கிறவா நிறைய பேருக்கு தங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். சில நேரம் பிஸ்னஸ் ரீதியாக உங்ககிட்ட போட்டி போட்டவா, இந்த போட்டி போட்டிருந்து நம்ம இன்னும் ஆரோக்கியமான போட்டியில் வெற்றி போடணும், இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. யாரெல்லாம் கிண்டல் கேலி பேசலாம், அவள் முன்னாடி நின்று காமிக்கணும், ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். சில நபர்கள் சில காரியங்கள் பண்ணியிருக்கவே மாட்டா, அவள் மேலே பழி சுமர்த்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டுன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, வைராக்கியத்தோடு ஒவ்வொரு காரியத்தை செயல்படுது. சில நேரம் கோபம் வரும், அந்த கோபத்தை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். சில பேர் பண்ணுறது தப்புன்னு தெரியும், ஆனால் அது வெளியே சொல்ல மாட்டேன். சரி பட்டா புரியும், சில சொல்லி பார்ப்போம், தெரிஞ்சால் திருட்டு தெரியாட்டு வந்துட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட சில விஷயத்தை எடுத்து இப்போ தான் நகர்ந்துருப்பேன், உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அது மாதிரி சொந்த பந்தங்கள் யார், நண்பர்கள் யார், யார் யார் எப்படி எப்படி குணாதிசயங்கள்ன்ற ரொம்ப அற்புதமான பாடங்கள் உங்களுக்கு வழங்க கொடுக்கும். இன்னும் நிறைய ஆன்மீக விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துருப்பேன். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கோம், ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இருப்பினும் யார்ட்டேனும் பணம் கொடுக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை. மகரராசி என்பர்கள் வீட்டில் நிறைய விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திப்பேன், மனசில் ஒரு ஐடியா போட்டு வச்சிருப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில விஷயங்கள் உங்களுக்கு வரவுகள் கூடி வரத்துக்குண்டானதாக இருந்துட்டுருக்கும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயங்கள்லாம் அனுகூலியம் உண்டு, யாராவது கொடுக்காதவங்க கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. சில சமயம் ஒரு முடிவு எடுக்கிறோம், அதன் மூலமாக லாபம் வருது, இருந்தாலும் அதுக்குண்டான ரிஸ்க்கும் இருந்துட்டுருக்கும். அதனால் பார்த்து பார்த்து செயல்படுறது நல்லது. முன்னாடி பேசுகிறா வச்சு சந்தோஷப்படாதீங்க, பின்னாடி என்ன பேசுகிறாங்கிறத யோசித்து பார்க்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில காரியங்கள் லாபகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதுசாக பண்ணக்கூடிய பிஸ்னஸை பற்றி சிந்திப்பேன், அதில் மேலும் அடுத்த நிலைக்கு போகிறது என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிப்பேன். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கலாம், ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர், அந்த நண்பர் பேசிகிட்டே இருந்தால் திடீர்னு பேசலைன்னா சே என்கிட்ட பேசலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்கள், ஒரு சில காரியங்கள் முந்தி வந்து நம்ம சொல்லும் போது எடுபடலை, ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுபடுறது, அப்போ பரவாயில்ல,
இறைவன் ஏதோ எனக்கு கை கொடுக்கிறார் அப்படிங்கற விஷயத்துல அடுத்து 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 நிலைக்கு நீங்க போவேன் அனுகூலியம் கூடி வரக்கூடியதா இருக்கும் நல்ல நண்பர்கள் மூலமாக சாதகமான பலன்கள் தேடி வரக்கூடியதா இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இறைவனுடைய அனுகிரகம் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து சொல்ற மாதிரி நல்ல சில சம்பாத்தியங்கள் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கு முயற்சி செஞ்சா பலன்கள் உண்டு விவசாயம் பண்ணிருக்கவங்களுக்கு அனுகூலியம் உண்டு காய்கறி விற்பனை பண்ணிருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தம் என்ன பார்க்க போறோம்னா பிரார்த்தனைக்கு பொதுவாகவே நிறைய வெற்றிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம நினைச்ச காரியங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய பிரார்த்தனை பண்றது வழக்கமா இருக்கும் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்றதுல இன்னைக்கு இந்த பிரார்த்தனை வழிபாட்டில் ஒன்று பார்க்க போறோம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி விளக்கு வாங்கிக்கலாம் அது வெள்ளி விளக்காக இருந்தாலும் சரி காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி அந்த விளக்கை வாங்கி வச்சுட்டு வீட்டில் வந்து நம்ம விளக்கு ஏற்றும் போது அதையும் சேர்த்து ஏற்றுறது என்ன குலதெய்வத்துக்காகவோ அல்லது நம்ம இஷ்ட தெய்வத்துக்காகவோ அந்த விளக்கு ஏற்றுறோம் விடாத அந்த தீபத்தை ஏற்றணும் அந்த தீபத்தை வீட்டில் ஏற்ற ஏற்ற உதாரணத்துக்கு கல்யாண காரியம்னா சில கல்யாண வரன்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் அதுக்குண்டான பிராயசத்தம் பண்ணிக்கணும் இது பிரார்த்தனை வழிபாடுன்னு சொல்லுவாள் அடுத்தது செல்வங்கள் கூடி வர்றதுக்காக நம்ம முயற்சியும் பண்ணியிருக்கணும் அதே சமயத்தில் இந்த விளக்கும் ஏற்றணும் மகாலட்சுமிக்காக ஏற்றுறது இப்படி அந்த தீபத்தை டெய்லி ஏற்றணும் இப்படி எத்தனை நாள் ஏற்றுறது அந்த விஷயத்தில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் வீட்டில் ஏற்றிகிட்டே இருக்கணும் அந்த தீபத்தை ஏற்றி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காரியம் நடந்துடுத்து அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நிறையா நெய் நிறச்சி அந்த தீபத்தை கோயிலில் கொடுத்துடணும் இப்படி இந்த தீப பிரார்த்தனை அதாவது விளக்கு பிரார்த்தனை உங்களுக்கு ரொம்ப சுமூகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த காலத்துலலாம் பார்த்துட்டு நிறையா பேர் இதை பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த காரியம் சக்ஸஸ் ஆகட்டும் இந்த கோயிலுக்கு வெள்ளி விளக்கு கொடுக்குறேன் இந்த காரியம் சக்ஸஸ் ஆகட்டும் இந்த கோயிலில் தீபம் ஏற்றுறேன் இப்படி வேண்டியிருப்பா இல்லையா அந்த மாதிரி இந்த தீபத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு இந்த மாதிரி வீட்டில் வந்து தீபத்தை நம்ம என்ன காரியத்துக்காக வேண்டியிருக்கணும் டெய்லி அந்த தீபத்தை ஏற்றி அந்த காரியத்தை வேண்டிண்டு அந்த காரியத்தில் பாசிட்டிவாக நடந்துடுது இல்லை பாசிட்டிவாக நெருங்கிறது அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு போய் அந்த இஷ்டமான தெய்வமோ இல்லை குலதெய்வத்துக்கோ அதை கொடுக்கறது நல்ல பலனை கொடுக்கும் உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றியாகும் அது மாதிரி இந்த பிரார்த்தனை பிராயசித்தம் நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரன் மகேஷ் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோ கரம் நன்றி